பிலிப்பைங்கிற மொழியில ரிலீஸான ரீவைண்டுங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த ஒரு படத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் செத்தவங்க மறுபடியும் உயிரோட வர முடியுமா முடியாது அதை தாண்டி ஒரு கால் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தக்கூடியவங்களா நாம இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறதான் கேள்வி மித்தபடி இந்த படத்துல என்ன எது இருக்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோ இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ பேரு ஜான் கடுமையா ஆபீஸ்ல உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க ஒரு காலத்துல ஆனா இப்ப பொண்டாட்டிய பெருசா கேர் பண்றதே இல்ல இவனுக்கு ஆக்கி போட்டு முழுக்க முழுக்க முழு நேரம் பொண்டாட்டியாவே மாறி போயிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு காலத்துல கனவு இருந்தது வேலை இருந்தது அது எல்லாத்தையுமே இப்போ தான் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்துட்டு முழு நேரம் மனைவியா வீட்டிலேயே ஏற்கிறாங்க லவ் பண்ணும்போது எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டானோ அதுக்கு உள்டாவா கல்யாணம் ஆன பிறகு மாறுது குழந்த பிறந்த பிறகு இன்னும் மாறுது இப்பல்லாம் சரியா மூஞ்சி கொடுத்து பேச கூட மாட்டேங்கிறான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய அந்த நாள்ல கூட குடும்பத்தோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் போட்டோவை அப்படி எடுங்க இப்படி எடுங்கன்னு ஒரு ஆள் சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வந்து உக்காருன்னு சிடுமூஞ்சி மாதிரி ரியாக்ட் பண்றேன் பையனுக்கு எனக்கு ஒரு தான் இருக்குது அடுத்து அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சமைச்சுக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் பையன் பியானோ வாசிக்கிறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பியானோ வாசிக்கிட்டு இருப்பான் ஆனா ஹீரோ வேலைக்கு பாடு வேகமா கிளம்பிட்டு இருப்பாரு ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்கு ஒர்க்கு அசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏயா உனக்காக எவ்வளவு சமைச்சு வைக்கிறேன் நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு தேங்க்யூ இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே தான் கேட்பான் அப்பையும் எதுவும் கண்டுக்க மாட்டேன் சரி விடு ஏதோ பா போச்சேன்னு சொல்லிட்டு நான் சமைச்சு தரேன் இன்னைக்கு உனக்கு முக்கியமான நாள்ன்றது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது இந்த ஃபைலையும் இந்த ஃபைல இருக்கிற மேட்டரையும்

புருசங்கார்கிட்ட போய் காட்டனும் பேசணும் சொல்லி கையில எடுத்துட்டு போறாங்க அதே சமயம் ஆபீஸ்ல இருந்து போன் குரூப் சட்ல என்னையா பேசிட்டு இருக்க தான் உன் ஏற்கனவே சொல்லிருக்கா இல்லையா விவீன் கிட்ட மட்டும் அந்த ஒர்க் போக கூடாது புரியுதா இல்லையா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காப்ல அதே சமயம் பையனோட அந்த பியானோ சவுண்டு அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் டே போன் பேசிட்டு இருக்கல அப்படின்னு சத்தம் போறாரு டப்புனு அவனு பியானோல இருந்து எந்திரிச்சிடறான் வா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பியானோ வசதி விட்டு விட்டு சாப்பிடுறதுக்கு பையனா கூட்டிட்டு ஏதோ அப்பா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான் சொல்லுங்கிறாப்ல அம்மாவும் சிக்னல் குடுக்குறாங்க நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது நீங்க வரணும் அப்படின்னு கூப்பிட்ட தப்புனு சரின்னு ஒத்துக்கிறாப்புல உடனே குஷி ஆயிரம் பையன் நான் ஒரு நாடக கதை எழுதிருக்கேன் நானே நடிக்க போறேன் இதோ பாருங்கன்னு அந்த கதையை காட்டுறான் த டேல் ஆஃப் த டிராகன் ஃபேமிலி ஒரு ராகன் குடும்பத்தின் கதைன்னு நாடகத்தோட பேரு ஏன்டா தம்பி இது இவ்வளவு பெரிய விஷயமா உன்னோட ஃபுட்பால் மேட்ச் கூட நான் வந்தடா அப்படின்னு அப்பா சொல்றாரு ஃபுட்பால் மேட்ச்ல நான் வெறும் சப்ஸ்டியூட்டர் தான் இருந்தேன் நீங்க வந்த கூட விளாடுறதுக்கு நான் உள்ள வரலையே ஆனா இந்த நாடகத்துல நான் தான் ஸ்டாரு என்ன நம்புங்க அப்படிங்கிறான் பேச வந்த மேட்ரை பேசல இவன் ஏதோ ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு போவான் அந்த ஃபைல ஏதாவது மறந்துட்டிக்கலு கொண்டு வந்து கொடுத்ததும் வாங்கிக்கிறான் சரி பாயினு சொல்லிட்டு பண்ணிட்டு போவானு பார்த்தா வர வர வேலைக்காரி மாதிரி நடத்துறாப்லையு இவளுக்கும் கொஞ்சம் கோவம் கம்பெனில பார்த்தா பிரசன்டேஷன் ஒன்று ஹெவியா போய்கிட்டு இருக்குது நம்ம ஹீரோவோட ஆளுதான் சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க இதையெல்லாம் சிஇஓ பெரிய ஒருத்தர் பாத்துட்டு இருக்கிறார் பிரசன்டேஷன் முடிச்ச பிறகு யாராவது ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டா விவி ஒரு பொண்ணு இருப்பா நம்ம ஹீரோக்கு அவதான் ஒரு ரிபல் ஒரு போட்டியாளர் ஏற்கனவே நான் பிரசன்டேஷன் பண்ணதுல மாநயத்தை என்ன போட்டு கொண்டு வந்து இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்றாப்ல பேசுறா வித்தியாசம் இருக்குங்கிற நம்ம ஹீரோ இவங்க புதுசா பிரான்ச் ஓபன் பண்ண போறாங்களா உன்னோட பிளானு ஜப்பான்ல பிரான்ச் ஓபன் பண்றது ஆனா எங்களோட பிளானு சவுத் கொரியா தைவானு இந்தோனேசியா மலேசியாங்கிற மாதிரி நாடுகள்ல ஓபன் பண்றது ஆனா ரிஸ்க் எடுக்காம ரொம்ப ஈஸியான ரூட்ல நீங்க என்ன அந்த பொண்ணு சொல்லுவேன் நீ சொன்ன இந்த நாடுகள்லாம் குட்டி குட்டி நாடுகள் இவங்க ஒயினு தயாரிக்கிற கம்பெனி போல ஏழை நாடுகள் தான் அதிகமாக நீங்க சொன்னதுல இருக்குது பணக்கார நாட்டில் அதுலயும் விஸ்கியை அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட் சொல்கிறேன் இல்ல நீ ரிஸ்க் எடுக்கிறங்க பேர்ல முட்டாத்தனம் பண்ற ஆனா நானும் சேஃபஸ்டா ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறாப்ல இதையெல்லாம் பெரியவர் இந்த கம்பெனியோட சிஇஓ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் சரி பெரிய விஷயத்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரீங்க இதையெல்லாம் ஏன் கிட்ட சொல்ல அப்படின்னு அந்த விவின்ங்குற பொண்ணு கேட்கற இந்த மீட்டிங் ஒன்ன கூப்ட்டத உன் காதலையும் கொஞ்சம் கேக்கட்டும் அப்படிங்கிறாப்ல சீனை போடுறாரு நம்ம ஹீரோ இதை எல்லாம் சிஇஓ பாக்குற திடுதுனா அவனுக்கு இருமல் வித்தியாசமா வந்துகிட்டே இருக்குது விடாம இருமல் வருது சரி மீட்டிங் இதோட முடிச்சுக்க ஒண்ணு பெரியவர் சொல்லிட மீட்டிங் முடிஞ்சிருதுங்க இந்த பக்கம் சூப்பரா ப்ரசன்டேஷன் போச்சு எப்படி பெரியவர் ரிட்டையர் ஆயிடுவாரு அதுக்கப்புறம் நீங்க தான் சிஇஓ அப்படி இப்படின்னு கூட வேலை பார்க்குற ரெண்டு துடுப்புக பேசிகிட்டு இருக்கோம் அதுலேயும் ஒரு துடுப்பு அந்த சிஇஓ போட்டு வந்த ட்ரெஸ்ஸை பாருங்க சிங்கி சான் சிங்கி சான்னு ஒரு ட்ரெஸ்ஸு ஆஃபீஸுக்கு இப்படி ஆறுவாங்க ஆனும் வயசாகி போச்சு சீக்கிரம் புட்டுக்கும் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த மனுஷன் வந்து நிற்கிறார் எப்படி இருக்கும் அவனுக்கு அள்ளு விட்டு போயிடுது அந்த மனுஷன் ஒரு பிட்ட போடுறாரு கம்பெனியில் ஆள் குறைப்பு செய்கிறதா இருக்கிறோம் லிஸ்டில் உன் பேர் வராமல் பார்த்துக்கன்னு அந்த பேரை மிரட்டிட்டு போறாப்புல கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான பாஸ் தான் போல தெரியுது போலாமா அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு ஆக்சுவலாக இந்த பாஸுக்கு சிஇஓக்கு இன்னைக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் பார்ட்டியை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு கம்பெனில இருக்கிறவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த பக்கம் வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஒரு செஃப் மாதிரி நிறைய வேலைகள் செய்யக்கூடியவங்க கேக் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும் பாசுக்காக ஒரு மூணு அடுக்கு கேக்கை ஒண்ணு பிரம்மாண்டமா செய்யறான் பத்து கிலோக்கு மேல இருக்கும் அங்க நம்ம ஹீரோயினோட அம்மா இதெல்லாம் செய்கிற வைக்கிற எப்ப கேட்டாலும் புருஷன் பேரை சொல்லிக்கிட்டேதான் இருக்கிற கடைசியில் பார்த்தா புருஷனோட வாழ்க்கையை தான் வாழ்ந்தாப்ல தவிர உன் வாழ்க்கைய நீ வாழ்ந்தாப்ல இருக்காது சரி நீ சொல்லிட்டியா உன் புருஷன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா இன்னும் சொல்லல சொல்வதற்கான நேரம் கூடி வரலங்கிறாங்க நல்லா சொல்லிடுங்கிற அம்மா பேசுது என்ன தேவைங்க இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க தெரியல அந்த பக்கம் ஆஃபீஸ் பார்ட்டி கலகட்டது சிஇஓக்காக வேலை பார்க்கற ஆம்பளை பிள்ளைகள்லாம்

உக்காந்தா அந்த வாய்ப்பு வரப்போதுன்னு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க அத பாக்குறதுக்காக தான் இவளும் லைவ் வீடியோல வந்திருக்கிறான் வீட்டுக்கு வந்தா அவனுக்கு பாராட்ட தெரிவிக்கிறதுக்காக வீட்ல லைட் எல்லாம் பிக்ஸ் பண்றதுக்கு எலெக்ட்ரிஷியனுக்கு எல்லாம் சொல்லி விட்டுருக்குறான் கேக்கு வருதுங்க கேக்கு மேடைக்கே வந்துருச்சு பெரியவரு இந்த கேக்க கஷ்டப்பட்டு செஞ்ச நம்ம ஹீரோவோட பொண்டாட்டிக்கும் ஹீரோவுக்கும் தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறார் அப்பத்தான் அவனுக்கு தெரியும் எது நம்ம பொண்டாட்டி செஞ்ச கேக் அப்படின்னு முழிக்கிறான் அவனுக்கு அப்போது தெரியாது போல அப்புறம் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறார் எனக்கு பிறகு என்னோட நாற்காலியில உட்கார போற அந்த ஆள் வேற யாரும் இல்ல நம்ம விவிந்தான்னு அந்த பொண்ணுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துறாருங்க கேட்டதை எல்லாரும் ஆடி போறாங்க நம்ம ஹீரோயினுக்கும் ஷாக் வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு உட்காந்துருப்பாங்க எல்லா வேற ஒரு மாதிரி திருதிருன்னு முடிக்கிறாங்க எஸ் அந்த ப்ரொமோஷன் வாய்ப்பு இவருக்கு பரிபொருடுச்சு அந்த பொண்ணுக்கு ப்ரொமோஷனோ கொடுத்துட்டாரு இதுல நம்ம ஹீரோவுக்கு செம கோவம் காண்டு பாத்ரூம் பக்கம் கோவத்தோட அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப அந்த பக்கம் நம்ம சிஇஓ வரும் கோவத்தோட அவன் பேச ஆரம்பிக்கிறான் இங்க பாரு நீ சரக்குல இருக்கிற ஆல்ரெடி கோவத்துல இருக்கற இப்ப பேசலாம் சரிப்பட்டு வராது நாளைக்கு பேசிக்கலாங்கிறாரு ஆனால அவன் இல்ல இல்ல தான் பேசி அணுகுறான் எப்படி நீ அந்த பொம்பளைக்கு நீ வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலாம் இந்த கம்பெனிக்காக மாடா உழைச்ச வேணாம் எனக்கு இல்ல ப்ரொமோஷன் கொடுத்துருக்கணும் அப்படி அப்படின்னு பேசுறேன் எவாறு நீ கொஞ்சம் மூர்க்கேன் சில சமயம் அப்ரோச் சரிப்பட்டு வரல பிளெக்சிபிளா டாக்டிகலா பிஹேவ் பண்றதுல அந்த பொண்ணு பெட்டர் கம்பெனியோட நலன கருதி தான் அந்த பொண்ணுக்கு நான் அந்த வாய்ப்பு கொடுத்தேன் பர்சனலாக எடுத்துக்காத அப்படிங்கிறார் ஆனா இல்ல நான் பர்சனலா தான் எடுத்துப்பேன் இவன் சொல்றான் உங்களை அப்பா மாதிரி நினைச்சினேன் இப்படி பெண்ணிட்டீங்களே அப்படி அப்படின்னு பேசுகிறேன் நாளைக்கு பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்த்தா இல்ல நாளைக்கு ஆஃபீஸுக்கு வர மாட்டேங்கிறான் ப்ரொமோஷன் இல்லைனா இந்த இடத்துல எனக்கு வேலை நான் வேலையே வேண்டாம் வேலையை ரிசைன் பண்ண போறேங்கிறான் அப்போ நம்ம சிஇஓ சொல்றாரு இங்க பாரு எந்த ஆலையும் நம்பி கம்பெனி இல்ல போகிறவங்கள போகாதன்னு கெஞ்சக்கூடிய கேரக்டர் நான் இல்ல இருந்தாலும் ஏதோ போதையில் உலர்றேன்னு நினைக்கிறேன் இங்கே வேற யாரும் இதை கேட்கவும் இல்ல அதனால நீ சொன்னத நான் கேக்கல என்ன எடுத்துக்கிறேன் என் காத்துல விழலன்னு எடுத்துக்கிறேன் நீயும் சொல்லலன்னு எடுத்துக்கோ என்ன அப்படியே அந்த மேட்டரை விட்டுருவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டாப்ள சீவோ அப்படியே கிளம்ப பாக்குறாரு அந்த சமயமா பாத்து உள்ள பிளஷ் பண்ற சத்தம் கேக்குது யாருமே இல்ல நினைச்சிட்டு இருந்தாங்க இல்ல உள்ள அந்த துடுப்பு இருந்துகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் இறங்கி வந்து சரி நாளைக்கு பாப்போம்னு சொல்ல வந்த மனுஷன் இப்ப அவனை பார்த்ததும் கெத்து ஈகோ எல்லாத்தையும் கேட்டு நம்ம நம்ம அடிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு இல்ல போயா நீயும் வேலையும் சொல்லிவிட்டு வேலையை சென்ட் பண்ணுறன்ட்டு கிளம்புறாங்க ஆஃபீஸுக்கு போய் கோவப்படுறான் கோவத்தை காட்டுறான் தன்னோட பொட்டி படிக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறான் அப்போ அந்த விபின் பொண்ணு வருவா என்னப்பா பொறாமையா இருக்குதா இந்தா சரக்கு அப்படின்னு சரக்கு ஊத்தி கொடுப்பா அப்புறம் நம்ம ஹீரோ பிஹேவ் பண்றதை வச்சுட்டு தான் மேல ஹீரோக்கு விருப்பம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பக்கத்துல நெருங்கி வந்து முத்தா கொடுக்க வருவா தப்புன்னு அந்த பைய இவளை இறுக்கி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்துருக்கான் அதே சமயம் இன்னொரு துடுப்பு இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா இது நம்ம ஹீரோக்கு தெரியாது என்னடாது அப்படின்னு கேட்டா குட் பாய் தான் இதுக்கப்புறம் அவன் நான் பார்க்க போறதே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்புறான் ஆனா இந்த வீடியோவை யாராவது பார்த்தா அதுவும் கிஸ் அடிக்கிறத பார்த்தா பாக்குறவங்களுக்கு கோவம் வரும் தப்பா தானே எல்லாருமே நினப்பாங்க துடுப்பு வீடியோ எடுத்துருச்சு நம்ம ஆளு குட் பை சொல்லிட்டு எல்லாரையும் விட்டு கிளம்பி விறுவிறுன்னு கிளம்பி போகும்போது இன்னொரு துடுப்பு நான் ஆடும்போது பாவாடா நழுவி விழுதுச்சே அந்த பைய பாஸ் போகாத பாஸ்ன்னு வந்து நிக்கிறான் இவரை தடுக்க பாப்பான் விளையடா சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போகும்போது கையில இருந்து அந்த கிளாஸை கீழே விழுந்து உடஞ்சிருதுங்க கிளாஸ் பாலா போச்சு பயங்கர வெக்ஷல இருக்கிற மனுஷன் அப்பா கூட சின்ன வயசுல ஏதோ ஒரு பஞ்சாயத்து அப்பா கூட பேச மாட்டான் வீட்டுக்கு வந்து அப்பாவை கூட இருக்குங்க இருக்கிறாரு வெளியில போக சொல்லுன்னு வெளியில அன்னைக்கு அமுச்சு விட்டான் இன்னைக்கு அப்பாவை தேடி அவரோட கடைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நிக்கிறான் அப்பாவுக்கு போன போடுறான் இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷமா மகனே அப்படின்னு போன் எடுக்கிறாரு இவர் ஆனா எதுவும் பேசாம ஈகோ அங்க தடுக்குது போனை கட் பண்ணிடுறான் ஆனா வண்டி முன்னாடிதான் நிக்கிற அப்பா முன்னாடிதான் வண்டியில உள்ள உக்காந்துருக்கான் அப்படியே திரும்பிடுறான் அடுத்து வீட்டுக்கு வந்தா பையன் ரொம்ப சோகமா இருப்பான் இன்னைக்கு தானே ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க இவன் ஸ்கூலுக்கு வரல போல என்னப்பா அப்படி வராம ஏமா தெரியலேங்கிற அப்பல வருத்தமா பாக்குறாரு லாட்ஸ் சொன்னா நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு வருவேன்னு சொன்னா அவன் சொன்னது இது வரைக்கும் தப்பா நடந்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு பேசுறேன் அவன் லாட்ஸ் நான் யாருப்பா அப்படின்னு கேட்டா வேற யாரு ஆண்டவர் தான் அப்படிங்கிறான் இதோ நான் வரைஞ்சிருக்கிறேன் பாரு அப்படின்னு காட்டுறான் பாத்தா படத்துல இருக்கிறது ஜீசஸ் ஜிசோட டிராயிங் வரைஞ்சிருக்கான் இவருக்கு தான் நீ லார்டுன்னு பேர் வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டா ஆமா இதுதான் என்னோட லாடு அப்படிங்கிறான் இவர்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் தெரியுமா நீங்க கூட இவர்கிட்ட ஏதாவது கேளுங்க கிடைக்கும் இத நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கூட சொல்றான் இல்லடா இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்பாரு என் கனவெல்லாம் நடக்காதரா அப்படிங்கிறாரு அப்பா இல்ல கொஞ்சம் காத்திருந்தா பொறுமையா இருந்தா நம் கனவு நினைவேறும்னு லாடு எப்பவுமே சொல்லுவாப்ல தெரியுமா அப்படின்னு பேசுறான் சரி தூங்குன்னு தூங்கிட்டு தூங்க சொல்றாப்ல லாடோட போட்டோவை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்டு சோகமாயிராரு மைசன் நீ நானும் ரொம்ப பாண்டாகல ஏன் தப்புதான் சாரி கடந்த சில வாரங்களா ஆபீஸ்ல ஒரே வேலை 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 மாச ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இல்லப்பா பல வருடங்களாவே நீங்க ரொம்ப பிஸி தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்னு பையன் சொல்றான் பழைய மாதிரி என்ன நீங்க விரும்புறது இல்லேங்கிறான் இல்லடா பாங்க எப்படா உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்லாம் பேசி அப்பா நீங்க இந்த மாதிரி ஒரு பையனை நினைச்சு நீங்க பெருமைப்படுறாப்புல நான் எதுவுமே பண்ணது இல்லை நீங்க பெருமைப்பட்டதும் இல்லை ஆனா நாளைக்கு நீங்க பெருமைப்படுவீங்களா லார்டு சொல்லி இருக்கிறாப்ல வேணா பாருங்க அப்படிங்கிறான் ஏன்னா இன்னைக்கு நடந்தது ரிஹர்சல் தான் நாளைக்கு தான் ஒரிஜினல் பிக்சரு ஒரிஜினல் நாடகம் எல்லாம் ரிஹர்சலுக்கு யாராவது விருப்பப்படுறவங்க வந்து பார்க்கலாம் அதுக்கு இவனால வர முடியல ஆனா நாளைக்கு நாடகத்தோட அரங்கேற்றம் கண்டிப்பா வரணும்னு கூப்பிடுறாரு பையன் என்ன நான் சொல்றது நம்ப மாட்டேங்கிறீங்க லாட் நானும் ரொம்ப க்ளோஸ் தெரியுமா சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்றேன் விரல ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு பையனோட நம்பிக்கையை உடைக்க வேண்டாம்னு சர்ரா படுத்துக்கோனு பையனா படுக்க வைக்கிறார் அப்புறம் தூங்குற சமயத்துல அப்பா தாத்தா கூட நீங்க பேசணுமா லாடு அத கூட சொன்னாப்ல குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க குழந்தை பேச்செல்லாம் பெருசா சீரியஸா எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறாப்ல நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்து சத்தம் இல்லாம படுப்பான் பெட்ரூம்க்கு அப்ப பொண்டாட்டி சாரிங்கிற ஆமாம் ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கலங்கிறது உனக்கு அப்படி தெரியும் யார் சொன்னா அப்படின்னு விசாரிக்கிறான் உன் துடுப்பு தான் அப்படின்னு வச்ச சொல்லுவா நடந்ததெல்லாத்தையும் சொல்லிட்டால அவளுக்கு இருக்கு பாரேன்னு உடனே ஃபோனை எடுத்து அவளுக்கு மெசேஜ் போடுறது திட்டி வேண்டாங்க வேண்டாங்கன்னு எவ்வளவு சொல்லுவா கேட்க மாட்டேன் ஃபோனை எடுக்கல அந்த துடுப்பு தான் டெய்லி இங்க வீட்டுக்கு வந்து இவங்க பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல வருது வழக்கம் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்து பிக்கப் பண்ணுவா நம்மளும் போகணும் அப்படின்னு சொன்னதும் சரி சரி அப்படின்னு விறுவிறுனு போய் பாத்ரூம்ல கதவை சரட்டன்னு அடிப்பான் மூஞ்சில் அடிச்சாப்ல கதவை மூடுவான் ட்ரெஸ் இவனுக்கு போடுறதுக்கு ஒயிட் ட்ரெஸ் கொடுப்பா அவ போட்டுக்கிறதுக்கு பிளாக் ட்ரெஸ் எடுத்துருப்பா ஏன் பிளாக் போடுற நாம என்ன சுடுகாட்டுக்கா போறோம் அப்படின்னு கேட்பேன் என்ன மறந்துட்டீங்களா நீங்க தானே இந்த ட்ரெஸ் வெளிநாட்டுல இருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தது அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கறேன் சரி என்ன அதை வச்சு விட்டு இன்னொரு ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு அடுத்து நம்ம ஹீரோவுக்கு பிறந்த நாள் வரப்போது போல உன் பிறந்த நாளைக்கு உங்க அப்பாவை கூப்பிடுவே இல்ல அப்படின்னு விசாரிக்கிறான் அப்பா மேட்ச் எடுக்காத அந்த நான் கூப்பிடவே மாட்டேன் அந்தப் பேச்சே வேண்டாம் என்ன பொறுத்தவளவுல அவர் இறந்துட்டாரு அப்படிங்கறாப்புல சீனா போறாரு என்னையும் எங்க அம்மாவையும் அப்படியே அம்பனு விட்டு போனவந்தான எங்க அப்பேன் அப்படின்றா உங்களுக்காக இல்லைனாலும் உங்க புள்ளைக்காக அப்படிங்கறாப்ல என் புள்ளைக்கு என்ன அப்படின்னுவங்க கேக்குறா தாத்தா அவன் அப்பாவையும் எப்படி இருந்தாங்க அதே மாதிரி நாள பண்ண அவனும் நீங்களும் உங்க ரிலேஷன்ஷிப் இதே மாதிரி ஆயிட்டா அப்படின்னு கேட்டா அதுக்கும் போய் கறவை நங்குன்னு சாத்திட்டு உள்ள போயிடுவான் ஆரம்பமே சண்டேல தான் இருக்குது அப்புறம் கார்ல ஒன்னாதான் வண்டி ஓடிட்டே போவாங்க கார்ல இருக்கும்போது இருக்கும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்ல போறேன்னு வர்றான் என்ன மேட்ரை இவனோட பிறந்த நாளைக்கு பிறகு சொல்லலாமே ஒரு அப்படியே அந்த காமிச்சாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபைல் தான் இப்போ அதை சொல்லலாமே முடிவு பண்ணிட்டு சொல்ல வர்றான் ஏன்னா கோவத்துல இருக்கிறதுனால அதே சமயம் பின்னாடி பார்த்தா கார்ல இவனோட ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் பொட்டியில போட்டு தீட்டு வந்திருக்கிறேன் பொதுவா வேலையை விட்டுட்டு வரவங்கன்னா இந்த மாதிரி பொட்டியில எல்லாத்தையும் போட்டு எடுத்து வருவாங்க என்னது வேலையை விட்டு மாட்டீங்களா ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு யாராவது வேலையை ரிசைன் பண்ணுவாங்களா அப்படி எல்லாம் சண்டை போடுறான் என் பாஸ் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு உனக்கே தெரியும் நான் எவ்வளவு உழைச்ச வச்சேன் அப்படி இப்படின்னா அதுக்காக வேலையை விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்கறான் கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் தப்பா தான் இருக்கும் சரி இந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பத்தி யோசிங்களா பிள்ளைய பத்தி யோசிங்களா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு உங்களை பத்தி மட்டும் தான் நினைப்பு அப்படி இப்படின்னு அப்படியே வாக்குவாதம் கூடுது தேவையில்லாத ஒரு தப்பான நம்பிக்கையை பாஸ் என்கிட்ட கொடுத்தது அவர் தப்பு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அதே சமயம் துடுப்புக்கிட்ட வந்து ஃபோன் கால் வருது யாருக்கு பொன்னாட்டிக்கு ஃபோன் போட்டு ஒரு வீடியோ நினைச்சிருக்கிறேன் பாருங்கிறான் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாக்க போறான் எனது ஆனா என்ன அனுப்ப போறா கால கட் பண்ணு அதெல்லாம் பேசண்டா வைக்க வேண்டான்னு சொல்லிட்டு மொபைலை புடுங்க பாக்கிறாங்க இல்ல நான் பாப்பேன் இவளும் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாக்குறான் ப்ளே பண்ணி பார்த்தா விவியானுக்கு இவன் கொடுத்த அந்த முத்தம் அந்த வீடியோ பார்த்தது இவளுக்கு எவ்வளவு இருக்கும் எவ்வளவு கோபம் வரும் அழுகுறா கோவப்படுறா இங்க வேற நாடகம் நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு சீட்டு எம்டியா இருக்கு அப்பாவும் வரல அம்மாவும் அல்ல பேனவாருமே அங்கிட்டு நடந்துட்டு இருக்கு வாடகை நடக்குது பியானோ வாசிக்கிறான் இல்ல தப்பா நடத்துக்காத அது வெறும் குட் பாய் கிஸ்டு தான் அது வேற அப்படின்னு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி பாப்பான் இவ கேக்குற மைண்ட் செட்ல இல்ல இறக்கி விடு வண்டி நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் இவன் இறக்கிட மாட்டான் இரு 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 இருங்கிறான் வண்டியை நிப்பாட்டியா இறங்கி குதிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கதவை பிடிப்பா வேண்டாம் சொல்லிட்டு இவன் புடிச்சிட்டு ரோட்டை பாக்கல ரோட்ல ஒரு அம்மா வாக்கிங் போனவ முற்கால வர அவளை சொல்லிவிட்டு வண்டியை ஒரு உழுப்பு உழுப்ப வண்டி அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க உள்ள இருக்கிற இவங்களும் சுத்துறாங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல இவங்க ரெண்டு பேரோட அந்த கடைசி நிமிடங்களை காட்டுறாங்க பக்கத்துல இருந்த மரத்துல போய் நங்குன்னு ஒரு முட்டு இங்க பியானோவை வேற லெவல்ல பையன் வாசிட்டு இருக்கிறான் அப்பா அம்மா இல்லாமயே இங்க அடிபட்ட பிறகு முழிச்சு பாக்குறாரு நம்ம ஹீரோ அப்ப ஹீரோஸா அதுலன்னு வச்சு ஆனா பொண்டாட்டி அடிச்சு தூக்கி எரிஞ்சதுல கண்ணாடியை உடைச்சிட்டு காரோட முன் பக்கத்துல போய் விழுந்து கிடக்குறான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க ஆனா எதுவும் வேலைக்காகல அவ இறந்துட்டா கட்டிபி கதறு கதறன்னு கதறான் இருக்கும்போது கவனிக்கல செத்த பிறகு இப்படி கட்டி கதறி அழுது என்ன பிரயோஜனம் அடுத்து அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு நடக்குது எல்லாரும் முன்னாடியும் ஒரு சொற்பொழி வழக்கம் அவங்களோட கல்ச்சர்ல இறந்தவங்கள பத்தி நாலு வார்த்தை நல்லதா பேசணும் அப்படி பேசுறதுக்கு நம்ம ஹீரோ முயற்சி பண்றாரு பட் அவரால் முடியல அழுக தொண்டை அடைக்குது திரும்ப திரும்ப முயற்சி பண்றா முடியல அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த திருப்பு தான் போய் மைக் அப்படிங்கிட்டு ஒண்ணு இல்லை உட்காருங்கன்னு உக்கார வைக்கிறாப்ல நம்ம ஹீரோவை ஒரு பொண்ணு வந்து பேசுறா பல தடவை நீ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாரி சாரி சாரின்னு கேட்டேன் ஆனா அந்த சாரி உன் பொண்டாட்டியை திரும்ப கொண்டு வந்துருமா அப்படின்னு கேக்குறான் இவளோட அக்கா நினைக்கிறேன் பொண்டாட்டி இந்த தருணத்தில் இப்படி பேசுறேன்னு சொல்ல வேண்டாம் அவள் சாகர கடைசி நொடி வடிக்கும் உன்ன பத்தி மட்டும்தான் யோசிக்கிட்டு இருந்தா உன்னோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக எவ்வளவு வேலை பார்த்தா தெரியுமா உன்ன பத்தி யோசிச்ச அந்த நேரத்துல அவர் தன்னை பத்தி யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அவன் நினைச்சதை செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படிலாம் பேசுறா என்ன நினைச்சா என்ன செய்யல அப்படின்னு அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல சரி நான் அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சுங்க அடுத்த நாள் பார்த்தா பொண்டாட்டி உசிபிட்டு விட்டு பிள்ளையோட ப்ரோகிராம் இருக்கு கிளம்புங்கிட்டு போவா என்னடாது அப்ப இவ்வளவு நேரம் நாம பார்த்தது கனவா அப்படின்னு பார்த்தா இல்ல அதெல்லாம் நிஜம் இப்ப இந்த அம்மா உசிப்பு விட்டு ப்ரோக்ராமுக்கு லேட் ஆச்சு எந்திரும் சொன்னா பாத்தீங்களா இதுதான் கனவு மறுபடியும் முடிப்பான் எல்லாம் கனவு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறான் கீழே பார்த்தா பொண்டாட்டுடைய அம்மா அதாவது நம்ம ஹீரோவுக்கு மாமியார் வந்துருக்காங்க பொண்ணு போட்டோவை பார்த்து அழுகிறாங்க வீட்டை அப்படியே கண்டாப்டி போட்டு வச்சிருக்கிறான் பையனை நான் ஸ்கூலுக்கு ப்ரிப்பர் பண்ணி அனுப்பவும் இல்லை இவ்வளவு நாளா லீவ்ல தான் இருக்கிறான் அதனால பாட்டி வந்து பேராண்டியை நான் கூட்டுக்கிறேன் என் கூட இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போட்டுன்னு சொன்னதும் ஏன் அப்படி சொல்றீங்க என் பிள்ளை எனக்கு பார்த்துக்க தெரியணும்னு சொன்னா பின்னாடியே பையன் வந்து இல்லைப்பா நான் போறேன் நான் தான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணேன் ஸ்கூலுக்கு போகணும்ல அப்படிங்கிறான் ஏன்டா நான் ஸ்கூலுக்கு ஒன்று கூட்டு போய் விடுவேன்டா அப்படின்னு சொன்னா என்ன குளிக்கணும் குளிப்பாட்டணும் ட்ரெஸ் போடணும் கிளப்பணும் சாப்பாடு விடைக்கணும் சாப்பாடு ஊட்டி விடணும் சில சமயம் என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் இதெல்லாம் அம்மா பண்ணாங்க உங்க துடுப்பு ஒருத்தி வருவா அவளும் இப்போ வரதில்லை நான் பாட்டிக்கிட்டே இருக்கனே விடுங்களே அப்படிங்கிறான் இல்லடா நான் ஒன்னும் ஸ்கூலுக்கு கூட்டு போறேன்டா அப்படின்னு இல்ல அம்மாக்கு நடந்தது எனக்கு நடக்க வேண்டாம் நான் பாத்திக்கிட்டேயே போறேன் அப்படிங்கிறான் எப்படி இருக்க மனுஷனுக்கு உள்ள அப்படியே கதறி கதறி அழுகிறார் போகும்போது எனக்காக இதை வச்சுக்கோங்க லாடு உங்களுக்கு உதவி பண்ணுவாப்லன்னு தான் வரைஞ்ச அந்த ஜீசஸோட டிராயிங்கே கொடுத்துட்டு போறான் இவர் பொண்டாட்டி கூட எடுத்த அந்த பழைய வீடியோஸ் ட்ரிப்புக்கு போகும்போது எடுத்த வீடியோஸ் இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு சரக்கடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பார் பையன் கொடுத்த அந்த ஜீசஸ் போட்டோ இருக்குல்ல ஜீசஸ் தானே உன் பேரு ஏன் என் புள்ள ஒன்னு லாடு லாடுன்னு கூப்பிடுறான் நின்னா அவ்வளோ பெரிய நீ கேட்டதெல்லாம் கிடைக்குமாமே

ஆனால் முழிக்கிறது வைக்கிறதெல்லாம் பார்த்தா ஆண்டவர் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நமக்கு தோணும் நீங்க தான் லாடான்னு கேட்டால் ஆமா நான் தான் லாடு நான் கிளம்புறேங்கிறேன் பர்த்டே பார்ட்டிக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக லைட்டு மாற்றுறதுக்காக எலக்ட்ரிஷியன் அன்றைக்கி ஹையர் பண்ணாங்கல்ல அந்த எலக்ட்ரீஷியன் தான் போல சரி நான் கிளம்புறேன் பாய் சொல்லிட்டு போனால் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் வா 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 போகாத வா அப்படின்னு நிறுத்திட்டு வரா நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த லாடு நீ ஒரு செகண்டு நீ தானா நினச்சேன் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரே மாதிரியே இருக்குப்பா ஃபோட்டோவில் இருக்கிற முகமும் நீயும் அப்படின்னு சொன்னால் அவர் திரிக்கிறார் ஆமா என் பேர் தான் லாடு பசங்க என்ன லாடுன்னு தான் கூப்பிடுவாங்க ஏன் எல்லாரும் அப்படி கூப்பிடுறாங்க கேட்டா நான் லைட்டை எரிய வைப்பேன் அதனால என்ன எல்லாரும் லாடுன்னு கூப்பிடறதா சொல்லுவாப்ல நைஸ் டு மீட்டியோ அப்படிங்கிறேன் பையன் படிக்கிற அந்த ஆஸ்டின் ஸ்கூல்லையும் இவர் தான் எலக்ட்ரீஷியன் போல இப்ப கூட உங்க வீட்டுக்கு லைட்டு மாட்டுறதுக்காக தான் லைட் எடுத்துட்டு வந்தேன் உங்க பிறந்த நாளைக்காக தான் சர்பைஸ் பண்ண நினைச்சாங்க பாவம் அப்படின்னு பேசுறாப்ல என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் என் முண்டாட்டியே இல்லை அப்புறம் என்ன பிறந்த நாளை கொண்டாட வேண்டி கிடக்குது வேண்டாங்கிறாரு சரி சரிதான் லாடும் சரி ஓகே நான் இங்கே தேவைப்பட மாட்டேன் நான் கிளம்புறேன்னு சொன்னதும் இல்ல இல்ல போகாத இரு வா கொஞ்ச நேரம் பேசுவோம் வா உக்கார் உக்காரன்னு உக்கார வைக்கிறார் குடிக்கிறத கூட தனிமையில குடிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு கம்பெனி தேவை அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாப்ல சேர்ஸ் குனிங்கன்னு சொன்னதும் லாடம் எடுத்து லாபக்கன்னு அடிக்கிறாரு ஆமா ஆண்டவரே சரக்கு அடிக்கிறார் உங்க பொண்டாட்டி ஏற்கனவே எனக்கு பே பண்ணிட்டாங்க காசு வாங்கிட்டேன் ஆனா வேலை செய்யலன்னா எப்படி சர்வீஸ் நான் கொடுத்தானும்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேப்பாப்ல எனக்கு என்ன வேணுமா என் பொண்டாட்டியை மறுபடியும் பாக்கணும் அவ கூட மறுபடியும் பேசணும் ஒரு நாளைக்காவது அந்த வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷப்படுவேன் சாத்தியமா உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பான் உடனே லாடோ ஒருவேளை நான் கடவுளா இருந்தா எனக்கு நீயே வாழைப்பழம் பத்தி சூடம் பூவு இதை தான் கொடுத்துருப்பேன் இப்படி எல்லாம் சர கொடுத்துருப்பியா சரி ஒரு கால் நான் கடவுளா இருந்திருந்தா கூட உன் பொண்டாட்டிய நானு திருப்பி கூட்டி ஆறமாட்டேங்கிறான் கூட்டியார மாட்டேன்னா என்னால முடியாதுன்னு இல்லை சரி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் என்னால உனக்கு கொடுக்க முடியும் ஒரு நாள் உனக்கு நான் திரும்பி தரேன் உன்னோட தவறுகளை சரி செய்வதற்காக ஒரு நாள் உனக்கு கொடுக்கப்படும் அந்த விபத்துக்கு முந்தின அந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை என்னால உனக்கு தர முடியும் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு லாடு ஆனா அப்படி நான் கொடுக்குற பட்சத்துல அங்க ஒரு பஞ்சாயத்து இருக்குங்கிறாப்ல என்னன்னு இவனு கேட்பான் அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் முடிஞ்சதும் யாராவது ஒருத்தர் செத்து தான் ஆகணும் உன் முண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு அந்த இடத்துல இன்னொரு உயிர் போனா தான் உன் முண்டாட்டிய காப்பாத்த முடியும் நீயே முண்டாட்டியோட இடத்துல சாக போற அந்த ஆள் யாரு அப்படின்னு கேட்க சிரிக்கிறாப்ல என்ன காமெடி பண்ணுறியான்னு சரி ஏதோ சுச்சுவேஷன் கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி யாராவது ஒருத்தர் கண்டிப்பா செத்தே ஆகணும்னா நான் செத்துட்டு போறேன் அப்படிங்கிறான் என்னன்னு நம்பலையா உங்க அம்மா இறந்ததுனால தானே கடவுளான ஏமலை நீ கோவப்பட்ட உங்க அப்பா மேலேயே நீ கோவப்பட்ட ஆனா உங்க அம்மாவை இந்த உலகத்துல இருந்து நான் கூப்பிட்டுக்கிட்டதுக்கான காரணம் அவங்களோட இங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு நான் கூட்டிக்கிட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த எல்லாம் போதும்னு கூட்டுக்கிட்டேன் உங்க அம்மா இல்லாததுனால தானே உங்க அம்மா இறந்ததுனால தானே நீ வலிமையான ஒரு பயங்கர ஒரு லட்சியத்தோட நீ உழைக்க ஆரம்பிச்ச அந்த சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா அந்த வெறியோட நீ படிச்சிருப்பியா இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பியா வேலைக்கு போயிருப்பியா கை நிறைய காசு வசதி இதெல்லாம் பாத்துருப்பியா அப்படின்னு கேட்க அட கடவுளே இதெல்லாம் எப்படியா உனக்கு தெரியும்னு கேட்டா அதான் கூப்பிட்டியே கடவுளேன்னு நான் தான் கடை ஒழுங்குறாரு சரி சொல்லு உன் முன்னாடிக்கு பதிலா யாரு உசுரோட போறா உன் பிள்ளையோட உசுறு அப்படின்னு கேட்டா சேச்சா என் புள்ள வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறான் இவன் அதான் நானே விடுறேங்கிறல்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேக்குற சரி ஓகே முடி பண்ணிட்டேன்ல இல்ல எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு லாடு கிளம்பிடுறாப்புல திருப்பி நம்ம முழிச்சு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு சரியா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி பொம்பளை புள்ள டிரெஸ் போட்டுட்டு பாசுக்காக இவன் டான்ஸ் ஆடுற அந்த தருணம் அந்த காஸ்டியூம்ல தான் திரும்பி வந்ததும் இவனுக்கு ஆச்சரியமா இருக்கும் அந்த நாள் கடைசிய நினைச்சு சந்தோஷப்படுறாரு போன தடவை மாதிரியே குத்தாட்டம் போடுறாரு ஆனா இந்த தடவை ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாரு விருப்பத்தோட டான்ஸ் ஆடுறாரு சரியா ஆடாத அந்த தொடுப்பை தள்ளி விட்டுட்டு டான்ஸ் ஆடுவார் அவன் வந்து தள்ளி விட்டுட்டு டான்ஸ் ஆடுவான் பாவாட அவரும் ஜட்டி தெரியும் எல்லாரும் சிரிப்பாங்க அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அனௌஸ்மெண்ட் போய் இப்ப பாரு ப்ரொமோஷன் என கிடைக்காது விவியனுக்கு தான் கிடைக்க போதும்னு சொல்லுவாப்ல துடுப்புக்கிட்ட அதே மாதிரி விவியனுக்கு தான் அந்த ப்ரொமோஷனும் கொடுக்கப்படுது எப்படி பாஸ் அப்படியே சொல்றீங்கன்னு இவர் ஆச்சரியப்பட்டு போறார் பாத்ரூம்ல வச்சு என்னடா திட்டப்பொறையான பாஸ் கேட்டா இல்ல உங்க முடிவு சரியா தான் இருக்கும் என்ன இப்ப கிடைக்கலன்னா அந்த ப்ரொமோஷன் இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு கிடைச்சிட போது என்ன வித்தியாசம் அந்த ப்ரொமோஷனுக்கு தேவையான தகுதியை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு கிட்ட பேசினதும் பாஸ் ஒரு செகண்டா ஆடி போவார் இருந்த அந்த தொடுப்பு வெளியில வருவான் சார் என்ன சார் ஆச்சவருக்கு அவரா இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் பாஸ் மேலேயே கையை வச்சுட்டு பேசிட்டு இருப்பான் அந்த பக்கம் பொட்டி படிக்க கட்டிட்டு இருந்தாலும் இவர் கிளம்புறாரு வீட்டுக்கு போனோம்னு இப்பயும் வேலையை ரிசைன் பண்ணியிருக்கிறார் ஆனா பாஸ் கூட சண்டை போட்டு இல்லை நல்லபடியா திருப்தியா நான் போறேன் கோவம் எல்லாம் கிடையாது பொண்டாட்டி பிள்ளைகளோட டைம் ஸ்பென்ட் பண்றதே கிடையாது இனிமேல் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஃபஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான் இங்க அந்த பொண்ணு போல வரும் சரக்கு ஊத்தி கொடுக்கும் பக்கத்துல நெருங்கி வரும் கொடுக்க வர நேரம் தள்ளி விட்டுருவேன் ஏயா தள்ளி விடுறேன்னு கேப்பா நீ தான் ஏன் கொஞ்சம் வரிசி உரசி பேசுவேன்னு சொல்லுவா அப்படி அப்படியெல்லாம் கிடையாது ஓ மேல ஆர்வம் இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு தானே இப்படி எல்லாம் எனக்கு தான் பொண்டாட்டி இருக்காளே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சீனை போட்டு பேசுவார் நடக்கிற கூத்தெல்லாம் அந்த பக்கத்துல ஒரு துருப்பு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா அதுவும் நம்ம பயலுக்கு தெரியும் போகும்போதே ஹாய் மிஸ்டர் வசந்த் அப்படின்னு துருப்பை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் போவாப்ல வர வழில எதுக்கு அந்த இன்னொரு துருப்பு வருமா போன தடவை கிளாஸ் விழுந்து உடைஞ்சதுல இந்த தடவை கிளாஸ் விழுந்து உடையாம பாத்துக்கிறாரு சரி ஓகே நான் பாயனு சொல்லிட்டு கிளம்ப போற சமயம் அவன் கையில பச்சிருந்த இன்னொரு சரக்கு பாட்டில் கீழே விழுந்து போயிடுதுங்க கிளாஸுக்கு பதிலா பாட்டில் விழுந்து உடையுது இதுதான் தனக்கு நடக்கும் போதோ அப்படின்னு நினைக்கிறான் பட் அதை பத்தி எல்லாம் இப்ப கவலைப்படல முத வேலையா போனதும் பொண்டாட்டியா அநியாயத்துக்கு கொஞ்சாரு விட்டு ஒன்னு டைம் ஆகல இன்னும் நடராத்திரி ஆயிடுச்சா என்ன வா வெளியில போகலாம் அப்படின்னு கூப்பிடுறேன் என்ன காமெடி பண்ணிக்கலான்னு கேட்டா இல்ல இல்லன்னு வெளியில கூட்டு போய் பழைய மாதிரியே ஒரு ஸ்டைல இருந்து ஜாலியாக அன்னைக்கு ராத்திரியே வெளியில என்ஜாய் பண்றாங்க அன்னைக்கே தன்னை அப்பாவையும் போய் பார்த்து அப்பாவை மன்னிச்சிட்டுதான் சொல்லி அப்பா ஒரு வாட்சை கொடுப்பாரு அதை தான் புள்ள பெருசானதும் அவங்க கிட்ட கொடுக்கறோம்னு பத்திரமா பாத்துக்கிறதெல்லாம் சொல்லி நல்லபடியா போகுதுங்க அப்புறம் வீட்டில் பையனையும் கட்டி பிடிச்சி கதறாரு உனக்கு ஃபுட்பால் பிடிக்கலன்னா இனிமே ஃபுட்பால் வேண்டாம் பியானோ பிடிக்குதுன்னா பியானோலே நீ பெரிய ஆளாவா இசை சம்பந்தப்பட்ட படிப்பே நீ படி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பாராட்டி பையனோட நல்லா மிங்கிளு ஆகிறார் பொண்டாட்டு கூடயும் சிறப்பாக போகுது அன்னைக்கு வீட்டுக்கு வந்து படு ஜோராக என்ஜாய் பண்ணுறாங்க காலையில் எந்திரிச்சி எங்க புருஷனை காரணமேன்னு பார்த்தா ஆல்ரெடி கீழே இறங்கி வந்து பையன் கூட சேர்ந்து விரோதமாக வீட்டில் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சமைச்சி வச்சிட்டு இருக்கிறான் பொண்டாட்டி வந்ததும் டேஸ்ட் பாருன்னு சொன்னா அப்படியே அவள் டேஸ்ட் பார்க்க போவா இல்லை இல்லை கை கழுவணுங்கிறான் பையன் எத்தனை தடவை கை கழுவிட்டு என்ன சாப்பிட சொல்லியிருக்கீங்க போங்க கை கழுவுங்கன்னு சொன்னதும் கை கழுவி விட்டுட்டு சாப்பிட்றாங்க அதே சமயம் அந்த துடுப்பு வருவா காலேஜுக்கு ஸ்கூலுக்கு பையனை கூட்டிட்டு போறதுக்காக நேற்று ப்ரோக்ராம்ல டான்ஸா பார்க்கணுமே பின்னி படல் எடுத்துட்டாப்ல நம்ம பாஸ் சரி வாடா ஸ்கூலுக்கு போலான்னு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயாச்சு இங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்ப போற சமயம் பாபா கிளம்பலான்னு வெளியில போற சமயத்துல அவருக்கு அந்த ஒரு ஃபைல் கிடைக்கும் ஒரு வந்து ஒரு ஃபைல் எந்த ஃபைல அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் காட்டணும்னு நினைச்சாலோ எந்த மேட்டரை கார்ல வச்சு விபத்துக்கு முன்னாடி பேசணும்னு நினைச்சாலோ அந்த பைல் ஃபைல பார்த்ததும் ஒரு செகண்ட் ஆடி போறாங்க பைல என்ன போட்டிருக்குன்னா இவங்களோட பிள்ளைக்கு சிங்கப்பூர்ல ஒரு மியூசிக்கல் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு இவளுக்கு சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வேலை கிடைச்சிருக்குது வேலைக்கு போற பிள்ளைய சிங்கப்பூர்ல வச்சு படிக்க வைக்க போற அப்பனா என்ன விட்டுட்டு போறீங்களா என்ன உங்க பிளான் அப்படின்னு கேட்டா சிங்கப்பூர் என்ன அவ்வளவு தூரமா பக்கத்துல தானே இருக்கு நீங்க வெறுப்புப்படும் போது தாராளமா வந்து பாக்கலாம் இது ஒண்ணும் விவாகரத்து கடிதம் இல்ல அப்படி எல்லாம் யோசிக்காதங்கிற ஆனா ஏன் இந்த முடிவெடுத்த ஏன் இப்படி முடிவு பண்ணனு கேட்டா ஆமா கடைசியில திரும்பி பார்த்தா என் வாழ்க்கை முழுக்க இருக்கிறது உங்களோட லைஃப் தான் எனக்குன்ற லைஃப் எதுவும் இல்லை நல்லபடியா வேலை பார்க்கணும் அப்படியே உயர ஒயர பறக்கணுங்கிற எண்ணம் புரிசங்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா ஏன் பொண்டாட்டிகளுக்கு இருக்க கூடாதா ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து உயரத்துல பறக்க கூடாதா ஏன் ஒருத்தர் மட்டும் இதுக்காக தான் வாழ்க்கைய தியாகம் பண்ணணும் ஏன் ஒருத்தர் மட்டும் இதுக்காக தன்னோட வேலையை விடணும் அப்படி இப்படின்னு மனசுல இருந்த எல்லாத்தையும் மொத்தமா கொட்டி தள்ளுறா சரி ஏன் இவ்வளவு நாள்தான் என்கிட்ட சொல்லணும்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும் சொல்றதுக்காக வந்தா ஒன்று பிஸியாக இருப்பேன் இல்லை ஃபோனில் இருப்பேன் இல்லை வேலையோட நினப்பாக இருக்கிறேன்னுவேன் இல்ல டயர்டா இருக்குன்னு சொல்லுவேன் இல்ல கோவத்தோட இருப்பேன் எப்படி என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிற நான் ஒண்ணும் முட்டாறு இல்ல ஜான் நான் ஒண்ணு முட்டாள் இல்ல என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் என் லைஃபையே உனக்காக நான் விட்டு கொடுத்துருக்கிறேங்கிறது அவங்களுக்கு தெரியும் சில சமயம் நான் என்னையே கேட்டுப்பேன் நாம ஏன் ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்க கூடாது ஏன் எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தர் பின்னாடி அப்படியே துரத்திக்கிட்டே போகணுமா உன்னோட சேர்ந்து நானும் ஏன் உசரத்துக்கு வரக்கூடாது சில சமயம் யோசிப்பேன் உன்னோட பொண்டாட்டியா என்னோட வேலை என்ன உனக்கு சமைச்சு போறது உன் பிள்ளைகளுக்கு சமைச்சு போறது உன் பிள்ளைகளை பாத்துக்கிறது இது மட்டும் தானா என் கனவுகளையும் நான் அச்சீவ் பண்ண வேண்டாமா உன் முண்டாட்டியா அந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறத விட இன்னும் கூட சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறேன் தப்பா நான் முழுமையா ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் தப்பா நேற்று உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன் எல்லாம் சொல்லுவான் அது ஒரு நாள் ஒரு நாளுக்காக எல்லாத்தையும் விட்டுற முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின்னு சொல்றாங்க அழுகுறாங்க லிட்ரலி அந்நேரம் போன்ல ஏதோ மெசேஜ் வருது பிள்ளையோட ப்ரோக்ராமுக்கு லேட் ஆயிடுச்சு நாம போகணும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கூப்பிடுறான் இப்ப புருஷங்காரன் கோவத்துல இருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் சாகணும் இப்ப இருக்கிற மூடுல பொண்டாட்டிக்காக சாவானா இல்ல பொண்டாட்டியே சாக விட்டுருவானா கோவத்துல சிகரெட் எடுத்து படு வேகமா ஊதி தள்ளிட்டு அணைச்சிட்டு போறான் பொட்டி எடுத்து கோவத்துல வீசி எறிவான் அதே சமயம் ஒரு ஏனி விலும் யாரது அப்படின்னு கோபம் வருவாப்ல பார்த்தா நம்ம லாடு தான் இருக்கிறாப்ல நான் தான் எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிறாப்ல என்னையா நீ போயிட்டே நினைச்சேன் இருக்கீங்களா நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப கிளம்பல இன்னைக்கு என்ன குடிக்க வச்சிடாதீங்க சரக்கு சரக்கடைக்கு சேராதுங்கிறாப்ல இரு 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 லாடு என் பொண்டாட்டி பேசுனதுலாம் நீ கேட்டையா கேட்டல்ல என்ன விட்டுட்டு போறா என்னட்டு விட்டு என்ன விட்டுட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறா பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறா யாரா என்ன தெரியுமான்னு கேட்குறாப்புல நாம தானே டீல் போட்டோம் அவளோட இடத்துல நான் சாகிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டனே டீல் போட்டனே என்ன விட்டுட்டு போக தயாரா இருக்கிற ஒருத்திக்காக ஏன் நான் என் உசுர விடணும் இது முட்டாத்தனமா இருக்கே உனக்கு ஆல்ரெடி இவ என்ன விட்டுட்டு போற அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாங்கிறது தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சும் என் கூட டீல் போட்டிருக்கிற இதுக்கு பேரு சீட்டிங்கு ஏமாத்துவேல நீ இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கடவுளை பார்த்தியே கேட்கறேன் அதுக்கு அந்த மனுஷன் இல்ல அந்த கடவுளு என்னப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கூட ஒரு சவாலை கொடுத்தா அதுக்குள்ள தோல்வி ஒத்துக்கிற அப்படின்னு கேட்கிற இப்பயும் எல்லாமே உனக்கு ஒன்னா தெரியுதா இப்பயும் நீ செல்ஃபிஸ் தானே இருக்கற உன்னை பத்தி மட்டும் தானே யோசிக்கிற உன்னை விட்டுட்டு அவ போறான்னு விஷயம் தெரிஞ்சதும் உடனே அந்த டீலில் இருந்து பேக் அடிக்க பாக்குற பாத்தியா இப்பயும் மெச்சூரிட்டி இல்லாத அதே ஜான் கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன்ல அந்த செல்ஃபிஷ் ஜான் அந்த கிரீடி ஜான் லவ்னா என்னன்னே தெரியாத ஜான் சரி இந்த டீல ஆஃப் பண்ணலாம் முடிச்சுக்கலாம் நினைச்சேன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல டீல முடிச்சுக்கலாம் அவ உசுர நான் எப்போ போல அதே டைம்ல எடுத்துறேன் அப்படின்னு சொன்னதும் யோ இல்லையா அதே நான் சொல்ல வரலையா அப்படின்னு பேசுறாரு நம்ம ஹீரோ எனக்கு அது வேண்டா அது விருப்பம் இல்லைங்கிறாரு பதட்டத்துல ஒரு மாறியா பேசுறாப்ல கொஞ்சம் குழப்பத்துல இருக்கு அவ்வளவுதான் நாம டீல் போடும்போது போது பேசிட்டு இருந்தது நடந்துட்டு இருந்ததுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீதான் கடவுளாச்சே என் ஃபீலிங்ஸ் என்னங்கறதும் உன்னால புரிஞ்சுக்க முடியலையா என்ன நடக்க போது சொல்லு ஏன் எங்களை மாதிரி மனுஷங்களோட வாழ்க்கையில விளையாடுற சொல்லு கடவுளே சொல்லு அப்படின்னு கேட்டு டாச்சர் பண்ணுவான் அதே சமயம் கொண்டாடி ஓடியாந்து என்னங்க என்னங்க விடுங்க எலக்ட்ரீஷியன்கள அவர்கிட்ட ஏன் ஜண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க என்னப்பா உனக்கு ஒன்றும் ஆலையே அப்படின்னு பாக்குறாரு பொண்டாட்டி நான் தான் சொன்னேன் நாங்கள் போன பிறகு லைட்டை மாட்டே சொன்னேன் இருக்கும் போதே ஏப்பா உள்ள வந்தேன் அப்படின்னு கேட்டா மன்னிச்சிக்கங்க மாங்கறாப்ல நீங்க ரெண்டு பேரும் போயிட்டதான் நினைச்சேன் அப்படிங்கிறாப்ல சரி ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறா போகும்போது ஜானே முடிவண்ணுங்கறத சட்ட விட்டு எடு பாய் அப்படின்னு சொல்லி ஆடு கார்ல எதுவுமே தான் போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் டென்ஷனை அடக்கிக்கிட்டு அவன் போயிட்டு இருக்கான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஒரு உசுறு போக போகுது அந்த பக்கம் பொண்டாட்டியும் கொஞ்சம் தான் இருக்கிறான் அதுக்கப்புறம் அவ சோகத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நிதானமாயி சரி ஓகே சரி என்ன எடுத்துக்க டீல் அதே டீல் தான் என்ன எடுத்துக்கன்னு கண்ணாடியை பத்தி பேசுறான் ஜானே என்னாச்சு அவனுக்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு பொண்டாட்டி கேக்குறா கண்ணாடியில ஜீசஸோட டாலர் ஒன்னு தொங்கும் அத பாத்து தான் இவன் பேசிட்டு இருப்பேன் இவ்வளவு நேரம் இல்ல இல்ல நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடவுள் நம்ம ஹீரோ நீ வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கையை புடிச்சு இருக கட்டி பிடிச்சிருக்கேன் எனக்காக ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணு நீ கண்டிப்பா சிங்கப்பூருக்கு போகணும் நீ விருப்பப்படுற அந்த எல்லாத்தையும் செய்யணும் அதை மட்டும் எனக்கு சத்தியம் நம்ம பிள்ளைய நல்லபடியா ஒரு பெரிய பேனிஸ்ட் ஆகக்கூடிய அளவுக்கு அவன் விருப்பப்படி நல்லபடியா வளர்க்கணும் சத்தியமன்னு அப்படின்னு கேக்குறான் அழுதுகிட்டு என் பிள்ளைய நானே எவ்வளவு லவ் பண்ணுங்கிறது அவனுக்கு புரியணும் புரியவப்பையா சத்தியம் சொன்னா ஏங்க எப்படி பேசுறீங்கன்னு இவ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆரா அழுகுறா கண்ணீரா கொட்டும் என்ன நடந்தாலும் சரி இத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வை நம்பிக்கை தான் எல்லாம் அப்படின்னு பேசுறான் இவளுக்கு ஒன்னும் புரியல என்னங்க ஒலம்புறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பா கரெக்டா அந்த ஜாக்கிங் போற பொண்ணு குறுக்கால வருவா அவளை ஏத்தாம வண்டி அப்படியே பொறலும் அடுத்த வண்டியோட மோதம் வரும் அப்பையும் எஸ்கேப் ஆயிடும் வண்டி அப்படியே சொல்லண ஆரம்பிச்சிருது பாத்தா மரத்துல மோதணுமே இவன் சாகணுமே நினைச்சா மரத்துல மோதல பிரேக்கப் போட்டு வண்டி எடி ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க யாருக்கு எதுவும் ஆகல நீ உயிரோட தான் இருக்கிற நீ உயிரோட தான் இருக்கிறன்னு பொண்ணு அட்டியா கட்டி பிடிச்சுக்கிறேன் நானும் உயிரோட தான் இருக்கேனா நானும் உயிரோட தான் இருக்கேனா அப்பாடா அப்பாடா அப்படின்னு பேசுறான் அடுத்து பார்த்தா புரூராமக்கும் வந்துட்டாங்க பையன் அம்மாவை பார்த்துட்டான் அப்பா எங்கன்னு எனக்கு கூப்பிட்டதும் கை காட்டுறாங்க அப்பா பின்னாடி காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்பா ஸ்டேஜுக்கே ஓடி போய் பையனா கட்டி பிடிக்கிறார் பரவாயில்லையே சொன்னபடி வண்டிங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறான் பையனும் சரி நல்லா பண்றா குட்ல கிடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட்டா நீங்க வண்டிங்கல்ல சிறப்பா செஞ்சிருவோங்கிறான் பையனும் அப்புறம் எங்க அப்பா எனக்கு கொடுத்த வாட்சு உன் கைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பையனுக்கு இப்பவே போட்டு விடுறாரு பையன் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால வாட்ச் கரெக்டா செட் ஆகுது அவனுக்கு சரி அப்புறம் மாட்டிக்கோன்னு கலட்டுவாரு இல்ல இல்ல மேல அதை வச்சுக்கிறேன் எங்க அப்பா ரொம்ப சின்சியரா எனக்கு கொடுக்குற கிஃப்ட் இது பியானா மேல வச்சுட்டு நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாவை கட்டி கேட்பான் அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியுமா ஒன்னா உக்காந்து நாடகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வாட்சை வச்சுட்டு பியானோ வாசிக்க ஆரம்பிச்சா வேற லெவல்ல வாசிக்கிறான் டிராமா எல்லாம் இன்னும் சிறப்பா நடக்குது ஆனாலும் நம்ம ஹீரோ வாட்சையே பாத்துக்கிட்டு இருக்கிறார் ஒருவேளை ஆமாங்க இவன் கணக்கு கரெக்ட் தான் பொண்டாட்டி சரியா இறந்து விட்டால்னு ஹாஸ்பிட்டல்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது மதியம் மூணு மணிக்கு அந்த மதியம் மூணு ஆறதுக்கு இன்னும் ஒரு நாலு நிமிஷம் பாக்கி இருக்குது சரி அந்த நாலு நிமிஷத்துக்கு பிறகு தான் உசுறுப்படுமோன்னு நினைக்கிறார் பொண்டாட்டி சாகர தருவாயில வாட்சை பார்த்துட்டு இருந்தது அந்த செகண்ட் நெருங்கிக்கிட்டு இருக்கிறத இவரு நோட் பண்றாரு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா முடியல விதி தான் விளையாட்ட காட்ட போதுன்னு இவருக்கு புரிய வருது பதட்டம் அதிகமாகுது மறுபடியும் மறுபடியும் வாட்சை பார்க்கறார் கையில கட்டி இருக்கிற சோத்துல இருக்கிற டென்ஷன் கூடிக்கிட்டே போகுது கையை உதரல் எடுக்க ஆரம்பிக்குது பிடிக்கிறார் திடீர்னு சோல்டர் வலிக்க ஆரம்பிக்குது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான இல்லையா அடுத்து நெஞ்சு பக்கத்துல வழி வருது நெஞ்சு வழிய அவரால் உணர முடியுது பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம அங்க நிக்கிறார் டைம் ஆச்சுங்கிறாப்ல தலையாட்டிட்டு போறாப்ல உடனே விரும்பு இவர் கிளம்பி லாடு பின்னாடியே போறாப்ல பொன்னாடி பாக்குறா என்ன புருசாங்க வெளியில போறானே அப்படின்ட்டு எப்பா லாடு கடவுளே அப்படின்னு ஓடியாரான் டைம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க ஆமான்னு தலையாட்டுறாரு சரியா மூணு மணி ஆயிடுச்சு இதை செய்ய வேண்டாமே அப்படின்னு கடைசியா பேசி பாக்குறான் இல்ல இது வேண்டாம் அப்படிங்கிறான் எல்லாத்தையும் நீ பாட்டிக்கலாமே அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கறான் நீங்க தான் கடவுளாச்சே நீங்க நினைச்சா எல்லாத்தையும் சாத்தியப்படுத்த முடியுமே விட்டுருங்களே என்ன அப்படின்னு கெஞ்சிராப்ல இன்னும் நான் உங்களோட வருவதற்கு தயாராக இல்ல இன்னும் நான் இங்க செய்ய வேண்டியது எவ்வளவு விஷயம் இருக்கு என் புள்ள வளர்ந்து ஆளாகிறத பார்க்கணும் செய்யணும் நல்ல புருஷனா வாழணும் வைக்கணும் சத்தியம் பண்றேன் நான் நல்லபடியா கரெக்டா இருப்பேன் இது மட்டும் வேண்டாமே பிளீஸ்ன்னு கெஞ்சிரான் டீல் போட்டோம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்கிறாரு நீங்க கடவுள்ல உங்களால முடியும்ல அப்படின்னு நீ இறந்துருவ அதுக்கப்புறம் பொண்டாட்டி இன்னும் வெறிகொண்டு நல்லபடியா வேலை பார்ப்பா சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட உருவாக்குறா அந்த நிறைய பேருக்கு கொடுக்க போறா ஒரு அருமையான பொண்டாட்டி போறா தெரியுமா அப்புறம் ஒரு மிகப்பெரிய பியான உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு பெருசா ஆக போறான் ஏகப்பட்ட கச்சேரியை நடத்துவான் ஒவ்வொரு கச்சேரியும் உனக்காக டெடிக்கேட் பண்ணுவான் அவனை பார்த்து இன்னும் நிறைய பேரு இசை மீது இன்ஸ்பயர் ஆகி வளருவாங்க உன் பொண்டாட்டியும் சரி உன் பிள்ளையும் சரி உன் இழப்ப ஈடுகட்டத்தான் இப்ப நான் சொன்ன இந்த சாதனை எல்லாத்தையும் செய்வாங்க இதெல்லாம் நடக்கணும்னா அப்படின்னு நான் சாகணும் இல்ல அப்படின்னு கரெக்டா புருஷங்கே பையனோட சோல்ற புடிச்சு ஆறுதலா லாடு நிக்கிறாப்ல இவனும் தான் மனசை தயார்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றான் அழகுதான் வருது பரவாயில்ல பயங்கர நடிப்பு வேற லெவல்ல நடிச்சிருக்கிறாப்ல நான் தழுதழுக்கும் உதட ஒரு மாதிரி துடிக்கும் ஒரு கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் அப்படியே கசிஞ்சு கீழ வந்துட்டு இருக்கும் உன்ன தேத்திக்கோன்னு ஆறுதல் சொல்றாரு ஆண்டவர் அவனும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிரிப்பையும் வர வச்சுட்டு என் பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்குங்க நான் கிளம்புறேன் போ உன் பிள்ளையோட மீசிக்க கேளு இன்னும் நேரம் இருக்கு போன அமிச்சு வைக்கிறாரு இவனும் உள்ள ஓடியாந்து பையனோட மியூசிக் எல்லாம் பார்த்து கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் அடுத்து பையன்கிட்ட மைக்க கொடுக்குறாங்க அப்பா கை தட்டி சந்தோஷப்படுறாரு என்னோட இந்த நாடகத்தை என்னோட அப்பா அம்மாவுக்காக டெடிக்கேட் பண்றதா பையன் சொல்லுவான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கும் அப்பா எங்க அப்படின்னு மைக்கிலயே கேட்பான் நான் இங்கதான் இருக்கிறேன்னு அங்க இருந்து கை காட்டுவாரு ஆனா பையனுக்கு அது தெரியல பையன் ஓடியாரான் அப்பாவை பாக்குறதுக்காக அப்பா இருக்கிறாப்ல ஆனா அவன் கண்ணுக்கு தெரியல என்ன நம்ம இங்க இருக்கிறோம் நம்மளை விட்டு விட்டு பையன் ஏன் வெளியில ஓடுறான்ட்டு இவரும் ஓடி போய் வெளியில பாக்குறாரு வெளியில வந்து பார்த்தா அங்க அப்பா புனமா கிடக்குறார் இது அவரோட ஆத்மா புள்ள கதறி அழுகிறான் பொண்டாட்டி ஓடியாந்து பாத்துவிட்டு அந்த அம்மாவும் கதிரை கதறி ஆளும் ஆத்மாவுக்கு பக்க பலமா பக்கத்துல ஆண்டவரும் நிக்கிறார் வா போலான்னு கூப்பிடுறார் எதுக்க வாசல் திறந்திருக்க அவரும் கிளம்பி போயிடுறாப்ல ஹீரோவோட இறுதி சடங்குல அருமையா தான் புருஷனை பத்தி மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தபடி பையனும் அப்பாவோட சாவுல அழகா பியானோ வாசிக்கிறான் அப்பா மாமியாரு நம்ம பாசு இன்னும் பல பேரு இறுதி மரியாதையை செலுத்துறாங்க ஆத்மாவும் அங்கதான் இருக்குது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்குது அடுத்து இந்தம்மா ஒரு பெரிய செஃப் ஆகி ஹோட்டல்லாம் நடத்துறாங்க பையன் வளர்ந்துடுறான் பட்டமெல்லாம் வாங்குறான் வெயிட்டு குறைஞ்சிருக்குறான் ஏகப்பட்ட மியூசிக் கச்சேரிகளை நடத்துறான் அடுத்து அம்மா முன்னாடி கல்யாணம் ஆகுது அவங்களுக்கு குழந்த பிறக்குது குழந்தைய நம்ம ஹீரோயின் தான் நல்லபடியா பாத்துக்கிறாங்க இவங்க எங்க இருந்தாலும் அங்கேயும் போட்டோல நம்ம ஹீரோ இருக்கிறான் சரி ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம்னு கிளம்புறாங்க வாரம் வாரம் சனி ஞாயிறனா அம்மாவை பாக்குறதுக்கு பேரனை கூட்டிட்டு ஓடி போல அடுத்த வாரம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பையன் பேரனா ஜானு தாத்தா பேரை தான் குழந்தைக்கு வச்சிருக்காங்க போல போட்டோவை கட்டி அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க அவங்க நினப்பு தான் புருஷன் கூடயே டான்ஸ் ஆடாப்ல அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அப்பயும் நாம இதே மாதிரி தம்பதிகளா இருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்க ஃபீல் பண்றாங்க அடுத்து இவங்களுக்கு எதுக்கவும் அந்த கேட்டு ஓப்பன் ஆகுது வெளிச்சம் பிரகாசமா இருக்குது ஆண்டவரு இந்த மாவையும் கூட்டிக்கிறாரு நினைக்கிறேன் ஒரு நல்ல எண்டிங்ல படமும் முடிஞ்சு போச்சுங்க வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம் சும்மா ஒரு சுச்சுவேஷன் கொஸ்டின் இந்த மாதிரி சூழல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க யாரை திரும்ப கொண்டு வரணும்னு நினைப்பீங்க அம்மாவையா அப்பாவையா புள்ளையையா கூட பிறந்தவங்களையா நண்பர்களையா காதலனையா காதலியா புருஷனையா பொண்டாட்டியவா கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்புறம் சேனல் பிடிச்சு போச்சுன்னா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம மொத்தம் ஆறு சேனல் இருக்குது ஞாபகம் இருக்குல்ல இன்கேஸ் தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கடைசியில கொடுத்துறேன் இது மிஸ்டர் தமிழன் இன்டர்நேஷனல் சேனல்ஸ் இந்தியன் மொழிகளையும் இங்கிலீஷ் மொழிகளையும் தவிர்த்த பிற மொழி படங்கள் எவ்வளவோ இருக்குது அந்த மாதிரி பிற மொழிகள்ல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல நாம ஆல்ரெடி கதகதையா பேசி படமடமா பேசி அடுக்கி வச்சிருக்கிறோம் இந்த சேனல்ல மிஸ்டர் தமிழன் இன்டர்நேஷனல்ங்கிற இந்த சேனல்ல நீங்க இத பாத்துக்கலாம் இது போக நம்ம மிஸ்டர் தமிழன் ஹாலிவுட் மூவிஸ்னு ஒரு சேனல் இருக்குது அதுல ஹாலிவுட் படங்களை மட்டும் நாம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் மிஸ்டர் தமிழன் இந்தியன் மூவிஸ்னு ஒரு சேனல் இருக்குது நெல்ல நெட்ல அப்படி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு யூடியூப்ல இந்தியன் மூவி சேனல்ல இந்தியன் மொழி படங்கள் எல்லாம் நீங்க அதுல பார்க்கலாம் அப்புறம் நம்ம கிட்ட மிஸ்டர் தமிழன் சீரியஸ்னு ஒரு சேனல் இருக்குது எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய பேமஸான சீரியஸ் எல்லாத்தையும் நாம நம்ம சீரியஸ் சேனல்ல பேசுறோம் எபிசோடு ஒன்னு ரெண்டு மூணுன்னு ஒரு காலத்துல போட்டுக்கிட்டே வந்தோம் இப்போ மொத்த எபிசோடையும் ஒரே வீடியோல மொத்தமா பேசி போட்டுட்டு இருக்கிறோம் மிஸ்டர் தமிழன் சீரியஸ் சேனல்ல அப்புறம் நம்ம கிட்ட மிஸ்டர் தமிழன் ஸ்டோரிஸ்னு ஒரு சேனல் இருக்குது அதுல முடிஞ்சவரை கடவுள் சம்பந்தப்பட்ட கதைகளையும் கடவுளுக்கு இந்த பக்கத்துல எதிரா இருக்கிற சாத்தான்கள் சம்பந்தப்பட்ட கதைகளையும் இயற்கையில நடக்கவே முடியாத அமானுஷியமான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட கதைகளையும் மிஸ்டர் தமிழன் ஸ்டோரிஸ்ங்கிற சேனல்ல நான் அப்புறம் கடைசியா நம்ம கிட்ட மிஸ்டர் தமிழன் புக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது இதுல புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களை நாம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதையும் நீங்க ஒரு எட்டு பார்க்கலாம் எல்லா சேனல்லையும் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ ஒவ்வொரு சேனல்லையும் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ அப்படின்னா ஒரு வாரத்துக்கு டோட்டலா பன்னெண்டு வீடியோஸை கொடுக்க நான் முயற்சி பண்றேன் எல்லா சேனல்லையும் தேடி பிடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க விதவிதமா நான் எப்படி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணனும் அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லா சேனலோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல போட்டு வைக்கிறேன் பாத்துக்கோங்க என்ன அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ